டாக் ஷா சினிமா வியூவர்ஸ் அவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 2 டே 22 அப்படின்னு நினைச்சு பார்க்க போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பெருமையாக சொல்லிக்கலாம், இன்னைக்கு பிக் பாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு தமிழில் அப்படின்னு ஷோ ஆரம்பிச்சோட வந்து டேனியை வந்து பிரச்சனை தீர்க்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தது. மறுபடியும் அந்த பிரச்சனை எடுத்தாங்க, அந்த பொன்னம் சார் ஜெயிலில் போட்டாங்க இல்லையா, அந்த பிரச்சனை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை வந்து டேனி ஒரு மாதிரி சால்வ் பண்ணுறேன்னுங்கிற ஒரு நினைப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டேனி வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாரும் நார்மலாக விட்டுருந்தா அவங்க வேலையை பார்த்துருப்பாங்க, பொன்னம் சார் நீட்டாக ஜெயிலுக்கு போயிருப்பாரு, எண்டு டாஸ்க் முடிஞ்சு வந்து வெளியே வந்திருப்பாரு. டேனி ஒரு குழப்பு குழப்பமாக இருப்பாருங்க, அவர் இந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுட்டு பேசினாரா, இல்லை சொல்யூஷன் நம்ம தரணும் அப்படிங்கிறதுக்காக பேசினாரா, இல்லை அட்டென்ஷன் வந்து நம்ம மேலே திரும்பணும், நம்ம தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினாரா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கு மட்டும் தான் தெரியும். பார்த்து எங்களுக்குமே தெரில, உங்களுக்குமே மேபி தெரிஞ்சிருக்காது. ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பாலாஜி ஒரு க்வெஸ்சன் கேட்டார், இது ப்ரொமோலே பார்த்த மாதிரி வந்து, ஓகே மாமா இந்த இது வந்து உங்க கிரௌண்ட் நடக்குது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு. நான் தூங்கியிருப்பேன் அப்படிங்கிறார் டேனி. இப்படி பிரச்சனை சொல்யூஷன் சொல்கிறவர் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கணும், நான் முடிச்சிருந்தேன் அப்படிதான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும். நான் தூங்கியிருப்பேன்னு சொன்னார், அது எந்த விதத்தில் கேட்டுன்னு தெரில. ஓகே, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க நடுவில் பிரச்சனைக்கு காரணமான நாலு பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தரான மகத் வந்து என்றானார். ஒரு மாதிரி சுற்றி பார்த்தா ஏன்டா பிரச்சனையே நினைச்சடா போயிட்டு இருக்கீங்க, நாயில என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. உடனே டேனி மறுபடியும் டேனி உள்ளே வந்து, அண்ணே நீங்கள் போய் பிரச்சனையை பேசுங்கண்ணே, இப்போ நம்மளாம் கேங்கேங்காக பேசுறதோட யார் காரணமோ அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பேசுங்கண்ணே, அது கொஞ்சம் சால்வ் ஆகுண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே வந்து டேனி வந்து சாரி கழுத்துட்டார் பொன்னம்பலத்துக்கிட்ட. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் உங்கள்கிட்ட ஒரு சில டைம் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற மாதிரி பொன்னம்பலம் சார் வந்து சாரிக்கிட்ட சொன்னார். இது என்ன பெரிய கெட்ட வார்த்தைன்னு தெரியல, ஹவுஸ் ஆனால் இப்படிலாம் பேசாதீங்க இப்படிலாம் பேசாதீங்க ஒரு சில பேர், இது கெட்ட வார்த்தைன்னு தெரியல, ஒரு மாட்டுக்கு ஒரு சொன்னா என்ன ஒரு டைம்க்கு சொன்னால் அதை விட திருந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அந்த ஒரு வரும். அதை சொன்னது பெரிய வார்த்தையை எடுத்துகிட்டு அது ஒரு பெருசாக ப்ரூம் ஆகினாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஓகே, இது முடிஞ்சு சாரிக்கு வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்டோரம் ஒரு ஆளாம் அடிச்சது, அது என்னன்னு பார்த்தா பொன்னம்பலத்தை வந்து ஜெயிலுக்கு அனுப்புற அந்த ஒரு ப்ராசஸ் இல்லையா, அது வரைக்கும் வீட்டோட தலைவர் வந்து வைஷ்ணவி தான்ல, ஸோ அவங்க கிட்ட சாவி கொடுத்துறோம் பொறுப்பு கொடுத்துறோம், நீங்கள் தான் வந்து ஜெயிலில் ஓப்பன் பண்ணணும், அவருக்கு ஏதாவது தேவைனா ரெஸ்ட் ரூம் போகணும் இந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா மட்டும் ஜெயிலில் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஓகே, அதே மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து தலைவியாகிய வைஷ்ணவி வெளியே வந்து சொல்ல, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒரு தர்ணா பண்ணாங்க, அதையெல்லாம் பார்த்துருப்பீங்க கேமரா முன்னாடி வந்து, அவருக்கு பதிலாக நாங்கள் எல்லாரும் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதில் வைஷ்ணவி ஒரு வார்த்தையை விட்டாங்க, ஓகே இப்போ நாங்கள் எல்லாம் உள்ளே போகிறோம் அவருக்கு பதிலாக அப்படின்னாங்க, எல்லாருமே உள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு டேனி வந்து ஆமாம் இதை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிங்கிறாரு. அது என்ன கரெக்டாக நடக்கும் தெரியல, ஏன்னா அவங்க சொல்ல வேண்டியது அவங்க சொல்லிட்டாங்க, டேனி வந்து இப்படி இந்த இடத்துல கலாய்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமான ரெண்டு பேரை காணாமி அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சேன். அப்புறம் தான் யாஷிகா ஐஸ்வர்யா வந்து நக்கலாக நடந்து போனாங்க, எனக்கே பார்த்து ஒரு மாதிரி கடுப்பாச்சு, இவ்வளோ நேரம் அந்த மனுஷன் வயசான காலத்தில் உள்ளே போக போகிறார் ஏதாவது கொஞ்சம் பேசலாமே அப்படின்னு பார்த்தா யாஷிகா ஐஸ்வர்யா அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக நடந்து போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சா, உள்ளே போய் வந்து அவங்க ஒரு தனியாக ஒரு கேமராவில் சொன்னாங்க, நாங்களும் எங்கள் மேலே சொன்னார் இருந்தாலும் பரவாயில்ல அவர் வயசை கன்சிடர் பண்ணுங்கள், நாங்கள் கூட அவருக்கு உள்ளே போக தயாராக இருக்கோம் அவருக்காக அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் சொன்னாங்க. கரெக்டான பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வெளியே மறுபடியும் வந்து பாலாஜி நித்யா அண்ட் தென் வைஷ்ணவி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பாலாஜி ஒரு வார்த்தை விட்டார், அண்ட் பொன்னம்பலம் சார் கூட இருந்தார், பாலாஜி ஒரு வார்த்தை விட்டார் இல்லையா, வந்து வந்து என்ன நான் ரித்விகா நித்யாவில் போகவில்லை பார்த்தேன் அவன் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டதுக்கு வந்து கேமரா முன்னாடி போய் கேட்டதுக்கு வந்து அவங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுறாங்களாம் இந்த மாதிரி சொல்லி, பொன்னம்பலம் சார் வந்து அவருக்கு பதிலாக நாங்கள் உள்ளே போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்களாமா. இதில் என்ன ஓவர் ஆக்டிங் தெரியல, ஹவுஸ்மேட்ஸ் அவங்களுக்காக எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபீலிங், இப்போ பாலாஜி சொன்னார் இல்லையா அவரோட ஃபீலிங்னா, இப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸ் ஒரு ஃபீலிங் அது, அவருக்கு பதிலாக நாங்கள் உள்ளே போகிறோம் கொஞ்சம் இறக்கி போட்டு சொன்னாங்க. இதில் பாலாஜி இன்னைக்கு தான் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ரியல் ஃபேஸும் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மகத்தன் சாரிக்கு அவங்களும் சொன்னால், அவங்களும் வந்து கேமரா முன்னாடி கேட்டாங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அவர் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, மறுபடியும் இந்த வயசு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அவருக்காக நாங்கள் கூட உள்ளே போக தயாராக இருக்கும் இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதில் பொன்னம்பலம் சார் என்ன நினச்சிருப்பாரு தெரியல, நாட்டாம திருப்பி மாத்திரா அந்த மாதிரி நினச்சிருப்பாரு என்னமான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வைஷ்ணவி அவங்க தலைவர் டியூட்டியை மறுபடியும் பண்ணாங்க. ஏன்னா வந்து ஒரு மறுபடியும் உள்ள வந்து ஒரு லெட்டர் வந்துச்சு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட லக்ஸரி பாயிண்ட் வந்து குறையதுனால இந்த வீக்கில் எல்லா வீக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கும் போல அதை நமக்கு படிச்சு காமிக்கல, அவங்களே படிச்சுக்கிட்டாங்க. அந்த பாயிண்ட்ல வந்து தான் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ரித்விகா பாலாஜி அண்ட் நித்யா. மேபி நித்யா கூட கொஞ்சம் ஆசோலேஷனாக இருந்தாங்க, பாலாஜி ரித்விகா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா வந்து அது பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க இல்லைன்னா நம்ம பாயிண்ட் குறையுன்னு சொல்கிறாங்க, பொன்னம்பலம் சார் தான் உள்ளே போகிறேன்னு சொல்கிறாரில்ல உள்ளே போகட்டும் அவர் ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரித்விகா. உடனே சொல்லி வந்து பொன்னம்பலம் சார் அக்செப்ட் பண்ணி அங்கே பக்கத்தில் ஜெயிலுக்கு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் வந்து அங்கே மறுபடியும் ஒரு மூவ் முடிச்சுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி நான் மறுபடியும் இல்லாமல் நடிச்சு தள்ளுங்க
மாமன் நடிச்சு தள்ளுங்க மாமன் அப்படின்னாரு. அது யார் குறிப்பிட்டு சொன்னதில்ல, எல்லாரையும் குறிப்பிட்டு சொன்னார். அதில் வந்து அதை சொன்னது வந்து ரம்யா கேட்டுட்டாங்க. அதை கேட்டு வந்து அண்ணா பாலாஜினா நாங்களே நடிக்கலன்னா நாங்கள் இதை வந்து ஒன்றுமே நடிக்கலை, எங்களுடைய ஃபீலிங்ஸை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மேபி கேட்டான பாயிண்ட் தான், பாலாஜி என்ன இதுக்கு இப்படி பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. கொடுத்துருக்கிறது வேலை அவங்க பண்ணாங்க, அவருக்கு பதிலாக கெஞ்சணும் அப்படிங்கிறனால கெஞ்சினாங்க. ஓகே இப்படிக்கு அதெல்லாம் இருக்கு. ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓகே தப்பு என் மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், ஜெயிலில் ஓப்பன் பண்ணுங்கம்மா நான் போகிறேன் எதுக்கு இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. அது என்ன பண்ணி தானே அவனுன்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் ஜெயிலுக்கு போக அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஓகேன்னு சொல்லிட்டு வைஷ்ணவி அண்ட் மும்தாஜ் எல்லாம் சேர்ந்து வந்து கேட்டை திறப்பு திறந்து வச்சாங்க. திறந்து வச்சுட்டு முதல் முறையாக கபாலி மாதிரி பிஜிஎம் எடுத்து வச்சுட்டு போனார் தலைவர் பொன்னம்பலம். ஃபர்ஸ்ட் ஜெயிலுக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் வந்து உள்ள ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் பெருசாக ஒரு பூம் மிடிச்சிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா யாஷிகா வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் இல்லையா, ஏன்னா முந்தானத்தை நடந்தது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலம் வந்து கமலஹாசன் சார்ட்ட கேட்டார் இல்லையா, அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் வந்து பொன்னம்பலம் சார்ட்ட கேட்டாங்க. இதை தொடங்கி வச்சது யாருன்னா முத்தாஜ் மேம். ஜெயிலிட்டு வந்து நார்மலாக யாரோ பேசிட்டு இருந்தாங்க, அது முத்தாஜ் மேம் சொன்னாங்க இப்போ நான் சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முந்தானத்தை என்னதாமா நடந்துச்சு நீங்களா சொல்லுங்களேம்மா, அவர் தான் சொல்லலை நீங்களா சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியல என்ன நடந்துச்சுன்னு. பொன்னம்பலம் ஆர்மி ஒரு சைடு கிரியேட் பண்ணேன், யாஷிகா ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணேன், ஏதோ ஒரு ஆர்மி நாங்கள் சென்னடை போன்ல எத்தனை ஆர்மி நாங்கள் கிரியேட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே முந்தானத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யாஷிகா கேட்டாங்க ஐஸ்வர்யா கேட்டாங்க கோபப்பட்டு, அவங்களும் சொல்ல பொன்னம்பலம் சார் சொல்ல. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கேட்டால் வந்து நான் திரும்பி தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்றாரு பொன்னம்பலம். மும்தாஜ் கேட்டது வந்து திரும்பி தூங்கிட்டோமா அப்படின்னாரு. இதில் பொன்னம்பலம் சார் மேலே தப்பு இருந்தால் என்னன்னு கேட்டிருக்கணும். சப்போஸ் இளஞ்சிட்டுங்க எல்லாமே அதில் வந்து என்ன பண்ணுறாங்க தப்பாக நடக்க மாதிரி இருந்தால் அது மாதிரி சொல்லி அப்பயே சொல்லி வெளியே அனுப்பிச்சிருக்கணும். இல்லைன்னா இவர் வெளியே இருந்து போயிருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கு. மும்தாஜ் சொன்ன மாதிரி இவர் வெளியே இருந்து போயிருந்தா அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும். அது ஏன்னா இதுல இருந்து பொன்னம்பலம் சார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் இருக்கு, யாரோ ஒருத்தர் பார்த்துக்கணும். மும்தாஜ் மேம் வந்து பார்த்துக்காங்க, நீங்க இருங்க நான் போய் குரான் எடுத்துட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உடனே அதுக்கு முன்னாடி பொன்னம்பலம் சார் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், அது என்னன்னா பார்த்தீங்கன்னா நான் ஆம்பளை நீங்கள் பொம்பலை அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டார். அது என்ன மீனிங்கில் விட்டாருன்னு எனக்கும் தெரியல, மேபி அது தப்பாக இருந்ததா இல்லை அவங்க மும்தாஜ் மேம் நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததான்னு எனக்கு கரெக்டாக கன்வே ஆகலாம், மேபி உங்களுக்கும் கரெக்டாக கன்வே ஆயிருந்திருக்கலாம். இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒன்று நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கும் போல பொன்னம்பலம் சார் வந்து தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணார், தூக்கி போட்டார் துண்டு தூக்கி போட்டார் என்ன ட்ரை பண்ணுறாரு ஒன்றுமே வேலை. கடைசியில் பிக் பாஸே லைட் ஆஃப் பண்ணிட்டு அது ஒரு கட்டு விட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க டே 22 இன்னைக்கு இதே ஆக்சுவலி டே 22 கிடைச்ச முடிய போகிற ஒரு காம நேரத்தில் தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். சொப்பன சுந்தரினா அந்த நீ அப்படி பாட்டை போட்டு ஆரம்பித்தாங்க. அதில் யூஸ்வலாக டான்ஸை பார்த்துருப்பீங்க, யாஷிகா ஐஸ்வர்யா பிரச்சனை நடந்த மாதிரியா இருந்தாங்க. சரி பிடிக்காது எதுக்கு பேசிக்கிட்டு பாலாஜ் இருக்கார் இல்லையா, இந்த ஜெயிலுக்கிட்ட வந்து பொன்னம் சார்ட்ட பேசிட்டு இருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மும்தாஜ் இருக்காங்களே மாமா கொஞ்சம் தலைவி போஸ்டிங்காக கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்குது பாலாஜினா, அது எப்படின்னு தெரியல எந்த விதத்தில் போய் முடியும் தெரியல. இதுக்கப்புறம் வந்து பொன்னம் சார் வந்து ரெஸ்ட் ரூம் போனார், அங்கே ஒரு சில பேர் வந்து பாலாஜி வந்து டபுள் கேம் ஆடுற மாதிரி தெரியுது. ரம்யா சொன்னாங்க இது என்ன நியாயம், நாங்கள் இவருக்காக போய் பேசணும், அது எப்படி நீங்கள் வந்து ஆக்டிங்னு சொல்லலாம், நல்லா நடிச்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்க மாதிரி சொன்னாங்க. ஓகே இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் என்னென்னா வந்து இதுலேயே தெரிஞ்சு போச்சு எனக்கு என்னமோ அங்கே பர்சனலாக சொல்கிறேன் சென்ட்ராய் நடிக்கிறாரோன்னு தோணுது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணால் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் ரெண்டு டைம் பண்ணலாம், எப்பயுமே அந்த இங்கிலீஷில் பேசணுங்கிறது என்ன அவசியம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி தெரிஞ்சு இப்படி பேசுறது அவசியமா அப்படின்னு அது தேவையில்லாத விஷயம். அப்புறம் வந்து சொன்னார் பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பொன்னம்பலத்தின் டாஸ்க் இத்தோட முடிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. பொன்னம்பலம் ஜெயிலை விட்டு வெளியே வந்துட்டார், தலைவா கபாலிங்க கபாலி பில்டப் உள்ள வெளியே வந்தாரு, எல்லாருமே கபாலி கபாலின்னு கொண்டாடினாங்க. ஓகே இது முடிஞ்சதுக்கு அப்புறம் முல்லை காமிச்சாங்க, கேர்ள்ஸ் ரூம் காமிச்சாங்க, யாஷிகாவும் ஐஸ்வர்யாவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் காஸ்ட்யூமை பார்க்கணுமே அப்பா ஒரே மாதிரி காஸ்ட்யூம் சொல்ல வந்தேன், நல்லா இருந்துச்சானா ஒரே மாதிரி காஸ்ட்யூம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தா வைஷ்ணவியோட தலைவி பொறுப்பு இன்றுன்னு முடிவடைகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி விஷயம் நடந்து பிக் பாஸில் ஒரு 1.5 வாரம் இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு பிரச்சனைக்கு நடுவில் ஒரு எக்ஸ்க்யூஸும் அந்த விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா யாஷிகாவோட கடிஜோ எஸ் அது என்னென்னா வந்து கல்யாணத்தில் வந்து எல்லாருமே வந்து பண்ணு கொடுத்து விளாண்டு இருந்தாங்களாமா, அது என்னென்னு பார்த்தா ஏன்னு சொல்லுங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சாமா. சரிங்க 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 சரி நாளாக சிரிச்சுட்டு இருந்தா ஜாலியாக இருந்துச்சு யாஷிகா சொல்லுவோம். ஓகே இதுக்கப்புறம் தான் வந்து இந்த தலைவி டாஸ்க் நடந்துச்சு. தலைவி டாஸ்கில் வந்து இந்த பவுல் தண்ணி யார் கீழே கொட்டாமல் இருக்காங்களோ அவங்கள மாதிரி அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. அதில் ரம்யா ஜெயிச்சாங்க, தலைவியாக பொறுப்பேற்று விட்டோன்னு அந்த குக்கிங் வெசல் கிளீனிங் டீம் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் முக்கியமான இடம், மனசு திட்டிங்க பயந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸுக்கு இருந்திருக்கும். எஸ் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு இந்த வாரம், மேபி பிக் பாஸ்லேயே போன சீசனாக இருக்கணும் இந்த சீசனாக இருக்கணும் தமிழில் கொஞ்சம் புதுசுன்னே சொல்லலாம். இப்போ நடந்த நாமினேஷன் ப்ராசஸ் ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தான் மஹத் யாஷிகா அண்ட்
ஐஸ்வர்யா மூணு பேர் உள்ள போய் நீங்க ஒருத்தர் நாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல யாஷிகா நாமினேட்டட். அடுத்து பாலாஜி, ஜனனி, மும்தாஸ், அப்புறம் ரித்விகா போனாங்க. அதுல பாலாஜி நாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு அடுத்த டீம் நாலு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா டேனி, ரம்யா, ரித்விகா, நித்யா. இந்த நாலு பேர்ல வந்து நித்யா வந்து நாமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடுத்த வந்து ஒரு டீம் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ராயன், பொன்னம்பலம் சார், ஷாரிக் அண்ட் தென் வந்து வைஷ்ணவி, இந்த நாலு பேர் வந்தாங்க. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் பொன்னம்பலம் சார் வந்து நாமினேட் ஆகிட்டாரு. ஸோ இந்த வாரம் நாமினேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. யாஷிகா, பொன்னம்பலம், பாலாஜி அண்ட் நித்யா ரொம்ப சூடு பிடிச்ச டாமினேஷன் லிஸ்ட். நாலுமே இதில் யார் வெளியே போனாலுமே ஒரு மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். மேபி யாஷிகா வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்னைக்கு டாமினேஷன் ப்ராசஸ் அந்த வாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாஷிகா, பொன்னம்பலம் சார், பாலாஜி அண்ணா, நித்யா மேம், நாலு பேர் இருக்காங்க இல்லையா. இதில் பாலாஜி அண்ட் நித்யா ரெண்டு பேர்த்தி விட்டுருவோம், சொல்லி எப்படி இருக்க போகிறாங்க தெரியும். இந்த ரெண்டு பேர்த்தி விட்டுருவோம். அண்ட் தென் இன்னைக்கு நடந்த முக்கியமான பிரச்சனையை வச்சு இந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சொன்ன மாதிரி தான் யாஷிகான், பொன்னம்பலம் இவங்களுக்கு யாருக்கு ஓட்டு அதிகமாகுறதோ அந்த ஓட்டை பொறுத்து தான் பிக் பாஸும் முடிவு பண்ணுவார், கமல் சாரும் முடிவு பண்ணுவார். அதுக்கு முக்கியமாக அது நம்ம கையில் இருக்கு, யார் கரெக்டாக இருந்தாங்க. இது ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஆசிலேஷன் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி தோணுது. யார் கரெக்டாக பண்ணாங்க நம்ம கையில் தான் இருக்குது, ஓட்டை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இன்னைக்கு ஷோவை எண்டுக்கு முடிச்சிடறேன். டே 22 அப்படிங்கிறத விட டே 22 and half, 21 and half அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா பாதி பாதி தான் நினச்சி எனக்கு தெரிஞ்சு. ஓகே கேஸ், தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ் டாக்ஸ் ஆஃப் சினிமா. ஓகே, இதோட இந்த ரிவ்யூ முடிச்சு மூச்சை முடிச்சு பேசிட்டேன். ரிவ்யூவில் இந்த நாளோட என்ன நினச்சின்னு பார்த்துக்கோம், எங்கள் கருத்தையும் கொஞ்சம் முன் வச்சிருக்கோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ, வி வில் பி வாட்சிங்.